அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீ வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் அல்லது இண்டெக்ஸோடைய ஓப்பன் ப்ரைஸை வச்சு எப்படி நல்லா சக்ஸஸ்ஃபுல் இன்டர்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிபிஆர் ரிலேஷன்ஷிப்பை வச்சு உங்களுக்காக சொல்ல போகிறேன். வாங்க அதை போய் பார்க்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதோடைய தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஜீரோதோட வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தருமபுரி, ஊட்டி மற்றும் பாண்டிச்சேரி இந்த இடங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படாலும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து ஜீரோதா அக்கௌண்ட் ஓன் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீயாக ஆன்லைனில் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிங்கில் ஜீரோதா பிளாட்ஃபார்ம் டெமோஸ் எல்லாமே இருக்கும். பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுடோரியல் பற்றி சொல்லுவோம், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸ்டு, அப்புறம் எவ்ரிடே லைவ் மார்க்கெட் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் வந்து இருக்கும். அதை பற்றிலாம் வந்து நாங்கள் இலவசமாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சிபிஆர் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் மற்ற முக்கிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக இலவசமாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் நீங்களும் வாங்கிக்கலாம். சரி, நம்ம இந்த சிபிஆர் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டுவர்ட்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது, சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து ரேஷன்ஸ் 1, ரேஷன்ஸ் 2, ரேஷன் 3 இருக்கும். அப்புறம் சப்போர்ட் 1, 2, 3 இருக்கும். சென்டரில் வந்து பிவட் இருக்கும். இந்த பிவட்டோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. அதே போல் தான் வந்து R1, R2, R3, S1, S2, S3 இதுக்கு எல்லாருமே வந்து அந்த ஃபார்முலா வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே காமிச்சிருக்கேன். அடுத்து சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிபிஆருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது சென்டரில் பிவட் இருக்குது, ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. அது கீழே வந்து ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2. அப்புறம் மேலே டிசின்னு இருக்கக்கூடிய அதுக்கு வந்து பிவட் மைனஸ் பிசி ப்ளஸ் பிவட் அப்படிங்கிறது அதோடைய ஃபார்முலா. இதை வச்சு தான் அது கால்குலேட் ஆகும். இது நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஜீரோதா கைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும், இது வந்து வந்து சேர்ந்துடும். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே போல் எக்ஸ்பேண்டட் பிவட்ஸ்ன்னு சிலது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா R1 to R4 வரைக்கும், S1 to S4 வரைக்கும், அப்புறம் டிசி பிவட்டு, பிசி இதெல்லாமே உள்ளடக்கின இந்த பிவட் வந்து இருக்குது. சரி, இந்த பிவட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அந்த சிபிஆர் ரிலேஷன்ஷிப் வேல்யூடைய ஆவரேஜ் இருக்கும். அந்த சிபிஆர் ரிலேஷன்ஷிப் வேல்யூட அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற சிபிஆர் ரிலேஷன்ஷிப் வேல்யூ ஆவரேஜ் வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அது புல்லிஷ் ட்ரெண்டு போகும் அப்படின்னு அதை இண்டிகேட் பண்ணும். அதே போல் ஒரு சிபிஆருடைய வேல்யூ வந்து அதுக்கும் அடுத்து ஃபார்ம் ஆகிற அந்த சிபிஆர் ஆவரேஜ் வேல்யூக்கும் கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பேரஸ் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்படியே நம்ம அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸை பண்ண முடியும். ஒரு சிபிஆர் விட காட்டிலும் அதுக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா அப் ட்ரெண்டும், ஒரு சிபிஆர் காட்டிலும் கீழே வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா டவுன் ட்ரெண்டும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பாருங்கள், அப் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சிபிஆர் வேல்யூ வந்து வந்திருக்கு, அதை தொடர்ந்து ஃபார்ம் ஆகிற வேல்யூ வந்து அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ அதனால் ட்ரெண்டு வந்து மேலே போகும். இதுக்கும் மேலே வந்து இது இருக்குது, இதுக்கும் மேலே இது இருக்குது. ஸோ இப்படி வந்து அசெண்டிங்காக இருந்துச்சுன்னா தொடர்ந்து அது புல்லிஷ் ட்ரெண்டு போகும், டிசெண்டிங்காக இருந்துச்சுன்னா அது கீழே வந்து பேரிஸ் ட்ரெண்டு வரும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது வந்து சிபிஆர் ரிலேஷன்ஷிப்புடைய பேசிக் மெத்தடு. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது, இந்த மாதிரி சிபிஆர் ரிலேஷன்ஷிப் வரும்போது எல்லாமே வந்து சில முக்கிய வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சிபிஆர் ரிலேஷன்ஷிப் கூட அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ட்ரி எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் வந்து பண்ண முடியும். இந்த சிபிஆர்னாலே நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ, ஒரு ரேஞ்சில் வந்து அது இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே அந்த சிபிஆர், அந்த ஆவரேஜ், அந்த வேல்யூக்கும் பக்கத்தில் அப்புறம் அதை தாண்டியெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோடைய அல்லது இண்டெக்ஸோடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சிபிஆருக்கும் பக்கத்தில் வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாராளமாக வந்து பை பண்ணலாம். அந்த சிபிஆருக்கும் பக்கத்தில் ஒரு நல்ல நீளமான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ட்ரிக்கு வந்து சிபிஆரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ட்ரியும் கேன்சிக்ஸ் பேட்டர் என்ட்ரியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளால் வந்து பை பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள், அதோடைய ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலேயும் அதே போல் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேலே வந்து இருந்து ஒரு நல்ல நீளமான கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, அது புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் தாராளமாக வந்து பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் S1 ஓப்பன் ப்ரைஸ் வந்து S1க்கு மேலேயும் ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கும் மேலே இருந்துச்சுனாலும் அங்கே நீங்கள் கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பை கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்டேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஓப்பன் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் 1 அதே போல் ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பேரிஸ் கேண்டலோடைய ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ எல்லாருமே பொதுவாக வந்து சிபிஆரை மட்டுமே வச்சு அது அசெண்டிங்காக இருந்துச்சுன்னா மேலும் டிசெண்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே போகும் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ப்ரைஸை வச்சும் அது கூட சேர்த்து இந்த கன்ஃபர்மேஷனையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே எந்தெந்த ரேஞ்சில் வருது, அது வந்ததுக்கப்புறமா என்ன ஆணுச்சு அப்படின்னு ஜீரோ த கைட்டில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சார்ட்டே வச்சு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜீரோ த கைட்டில் இந்த சிபிஆர் எப்படி கொண்டு வரது அப்படின்னு உங்களுக்காக காமிச்சிட்றேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜீரோ த கைட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு நான் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். சார்ட்டை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே ஸ்டடீஸை கிளிக் பண்ணுறேன். ஸ்டடீஸில் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சதுனால எல்லாத்தையும் நான் எடுத்துறேன் நான். ஸோ எடுத்துட்டு பாருங்கள், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த சிபிஆர் வந்து இங்கே வந்துடும். அதே போல் பிவட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் சர்ச்சில் வந்து பிவட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிவட் வந்து வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ கொண்டு வந்து வச்சு அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதிலே பாருங்கள் ஒரு 30 நிமிஷம் வந்து கொடுக்குறேன். ஸோ 30 நிமிஷம் வந்து கொடுத்ததுக்கப்புறமா சிபிஆர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து அது டிசெண்டிங்காக இருக்கும் போது எல்லாமே தொடர்ந்து கீழே வந்துட்டுருக்கிறத பார்த்துட்ருக்கலாம். பாருங்கள், இந்த வேலையை காட்டிலும் இந்த சிபிஆர் வேலையை வந்து கீழே இருக்குது, இதை காட்டிலும் இது வந்து கீழே இருக்குது. அதே போல் இதை காட்டிலும் இது மேலே இருக்குது, மேலே போகுது. ஸோ அதே போல் பாருங்கள், இங்கே இருக்குது, இதை காட்டிலும் இது மேலே இருக்குது, அப்புறம் இதை காட்டிலும் இது மேலே இருக்குது, தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, நான் முன்னே சொன்னது போல வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து சிபிஆர் அந்த லெவலுக்கு வந்து மேலே கீழே அதே போல் நியரில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், அபோ அதாவது ஓப்பன் ப்ரைஸ் வந்து S1க்கும் மேலேயும் அதே போல் ப்ரீவியஸ் டே லோவுக்கும் மேலே இருந்துச்சுன்னா அது பை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பாருங்கள், இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், அது ப்ரீவியஸ் டேவுடைய லோவாக தான் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் வந்து S1. ஸோ இந்த ரெண்டுக்கும் மேலே வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து வந்துச்சு. அதனால் பாருங்கள், பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா மேலே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாக்குடைய இண்டெக்ஸோடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து S1க்கும் அதே போல் ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கும் கீழே இருந்துச்சு, நாங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், ஸோ அந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலர் இங்கே இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் அந்த S1 வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே வந்து அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து கீழே போகிறத நம்மளால் சார்ட்டில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்து பாருங்கள், அந்த சிபிஆருக்கும் பக்கத்திலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம பை பண்ணியிருந்தோம், அது அப்டேட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த சிபிஆர் தான் அந்த இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிபிஆர். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நல்ல நீளமான பெரிய கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக்ஸ். இந்த மாதிரி நீளமான புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் ஃபார்ம் ஆனிச்சுனாலும் அது நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், அது இன்னும் மேலே போகும் அப்படின்னு. ஸோ பெரிய அந்த புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சு, ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து அது மேலே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அடுத்து பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ் வந்து R1 ரெசிஸ்டன்ஸுக்கும் ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கும் மேலே இருந்தாலும் நம்ம பை பண்ணலாம், அங்கே வந்து நல்லா மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல அப்படி ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அதோடைய ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை வந்து இருக்குது, அப்புறம் அந்த R1க்கும் மேலே வந்து ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது. அதனால் பாருங்கள், தொடர்ந்து நல்லா மேலே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டியோடைய 5 மினிட்ஸ் சார்ட்டை வச்சு இண்டெக்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் பேப்ரேட் பண்ணி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சிபிஆர் கான்செப்ட் வச்சு நிறைய யுக்திகள் வந்து எங்களோட கிளாஸில் நாங்கள் இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக் மெத்தட் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சிபிஆரில் இருக்கிற எல்லா யுக்திகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜீரோ அக்கௌண்ட்டை எங்களுடைய ப்ரோக்கரேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணி இலவசமாக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொடுக்க காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.